இந்த வீடியோவில் எப்படி போன் ப்ராத் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு ரெசிபி. இது நீங்கள் டீக்கு பதிலாக குடிக்கலாம். நிறைய பேர் டீ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டீக்கு பதிலாக இதை குடிக்கலாம். ஈவினிங் சூப் மாதிரி குடிக்கலாம், இல்லை நான்வெஜ் ஏதாவது செய்கிறீங்கன்னா, இல்லை வெஜ் ஃபுட்டு கூட கூட ஏதாவது ஃப்ளேவராக ஆட் பண்ணணுன்னா அதுக்கு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு சூப் அந்த டைப், ஒரு ஜெல்லி அந்த கன்சிஸ்டன்சியில் இதை வரும். வேணுங்கும் போது நம்ம அதை சூடு பண்ணிக்கலாம். இது டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, மூட்டு வலி அந்த மாதிரி ஜாயிண்ட் ஹெல்த்து அந்த விஷயத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், உங்களோட தோல் முடி நகம் இதோட ஹெல்த்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே உங்களோட ஸ்லீப் குவாலிட்டியும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் ஜங்க் ஃபுட்டை மொத்தமாக நிப்பாட்டணும். ஜங்க் ஃபுட்டை நிப்பாட்டிட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு போன் வேணும். இது நீங்கள் என்ன போன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன், சிக்கன், பீஃப் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் பீஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ரூமினன்ட் அனிமல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கனும் யூஸ் பண்ணலாம். சிக்கன் என்னென்னா நாட்டுக்கோழியாக இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. மீனும் யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்னா அந்த எலும்பில் இருக்கக்கூடிய எல்லா சத்தையும் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஒரு சூப்பு மாதிரி மாற்ற போகிறோம். இந்த போன் மேரோவில் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஒரு டைஜஸ்டபிளான ஒரு ஃபார்மில் மாற்ற போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தோன்னா மிளகு, சீரகம், பூண்டு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கூட வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு போடுங்க, என்கிட்ட கம்மியாக இருக்குது அதனால தான் மூணு எடுத்திருக்கேன். கேரட் ஒன்று சின்னது, கொஞ்சம் மஞ்சப்பொடி. ஸோ இது மட்டும் இருந்துச்சுனாலே போதும். ரொம்ப மெயின்னு பார்த்தோன்னா சீரகம், மிளகு, பூண்டு இதுதான். ஸோ கூட நீங்கள் ஃப்ளேவருக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடியும் முக்கியம். ஸோ இதுதான் மெயினான விஷயம். ஃபாரின்லலாம் பண்ணுறவங்க அந்த ஆப்பிள் சைடர் வினிகர், ஸோ அது ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இதுலேயே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது, நல்லா திக்கான காலஜின்னு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எலும்பை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக ஒரு வாஷ், அவ்வளோதான். கொழுப்பு ரொம்ப அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதை செய்யும்போது கொழுப்பு தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ ரொம்ப கொழுப்பு இருந்துச்சுன்னா அதை வேணால் வெட்டி எடுத்துருங்க தனியாக. எலும்பு கொஞ்சம் கறியை ஒட்டிகிட்ருக்கோம், கனெக்டிவ் டிஷ்யூஸ், அது பிரச்சனை இல்லை. கழுவியாச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம ஊரில் ஆட்டுக்கால் சூப்பராக இருப்பாங்களே அந்த மாதிரி தான், அதை நெருப்பில் போட்டு வாட்டுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். எலும்பு நீங்கள் எந்த எலும்பு வேணால் எடுத்துக்கலாம். நெஞ்செலும்பு அது இதுன்னு உங்களுக்கு எது கிடைக்குதோ, சீப்பாக கிடைக்குதோ, இது நல்லா இருக்கோ அது எடுத்துக்கோங்க. குறிப்பாக இந்த ஜாயின்ஸ் மாதிரி எல்லாம் இருந்தால் சூப்பர். இந்த மூட்டு அந்த மாதிரியான விஷயம்லாம் சூப்பராக இருக்கும். நெஞ்செலும்பு அந்த மாதிரி எந்த எலும்பாக இருந்தாலும் ஓகே. கொஞ்சம் போன் மேரோலாம் இருக்க மாதிரி நல்லா திக்காக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இது ஏர் ஃப்ரையரில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான். நீங்கள் தோசைக்கல்ல கூட சும்மா போட்டு இது பண்ணிக்கலாம். லைட்டாக இது ஒரு ஃப்ளேவர் வர மாதிரி, கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் லைட்டாக போட்டு வறுத்தா போதும். ஸோ நான் இப்போ இது ஏர் ஃப்ரையரில் போட போகிறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஏர் ஃப்ரையரில் நான் போன சும்மா திருப்பி வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இது ரெடி ஆகும் போதே நல்லா அதோட வாசனை வருது. ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வரவு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஓகே, முடிஞ்சிருச்சு. டைம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சவுண்ட் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, முடிஞ்சது. இப்போ எடுத்து பார்ப்போம். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இருக்கிற கொஞ்சம் ஃபேட்டு அப்படியே சைடில் வந்திருக்கு. ஸோ அதை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதை அப்படியே உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம இருக்கிற போனை எடுத்து குக்கரில் போட்டுடலாம். நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வீட்டில் நிறையா பேர் இருக்கீங்கன்னா அப்படியே பல்காக எடுத்து கொஞ்சம் நிறையாவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்படியே உங்களுக்கு ஒரு வாரக்கணக்கில் வரும். நான் இது சும்மா ஒரு நாள் ரன் ஆகலே இது காலி ஆயிரும், மீதி ஃபேட் மாதிரி இருக்குது. இது ரொம்ப சத்துள்ளது, இதெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது. பட்டர் ஆஃப் த காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது போன் மேரோலேருந்து வரக்கூடிய பட்டர். இது ரொம்ப 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 இருக்கிறதுலே ரொம்ப நியூட்ரிஷியஸான பட்டர் இதுதான். ஸோ இதை நான் அப்புறமே நான் அதை சாப்பிடும்போது சும்மா லைட்டாக ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். இது அப்படியே தனியாகவே இருக்கட்டும். ஸோ இங்கே நமக்கு எல்லாம் உள்ளே போட்டாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான். நான் இன்க்ரீடியன்ஸ் கம்மி, எலும்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன்றதுனால கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவர் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் என்னென்ன போடுறீங்களோ போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக அது லைட்டாக அது ஃபில் ஆகிற மாதிரி ஊற்றிக்கிட்டோன்னா போதும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு
இதுல நீங்க இன்னும் கறி இருக்கிற மாதிரியும் கூட போட்டுக்கலாம். நிறைய கறி இருக்குன்னா கறியில கொஞ்சோண்டு கூட எலும்பு ஜாயின் ஆயிடுதுன்னா அது வந்துட்டு மீட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம போன் மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி போட்டிருக்கோம். அவ்வளோதான், குக்கரை ஆன் பண்ணிட்டு இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க விடணும். ஸோ இது வந்துட்டு நியூட்ரி குக்கர்னு சொல்லுவாங்க, இது ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் மாதிரி. ஸோ இப்போ இது கொஞ்சம் பாயில் ஆகணும், ஆனதுக்கப்புறமா இதை சிம்மில் வச்சிடலாம். இதை வீட்டில் நார்மல் குக்கர்லேயும் பண்ணலாம். நார்மல் குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் அப்படியே சும்மா மூடிவிங்க. கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் மூடிட்டு விசில் வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். ஒரு 1 hour மினிமம், ஒரு 1 hour வைக்கணும். ஸோ அதனால் நிறையா பல்காக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வாரக்கணக்கில் உங்களுக்கு ஒரு வாரன்றது சாலிடாக இருக்கும். நார்மல் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறீங்கன்னா மினிமம் 1 hour வைங்க. நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த அளவுக்கு நீங்கள் வைக்கலாம். லோவில் வச்சுட்டு வச்சுருங்க. ஸோ இது ரெடி ஆனதுக்கு அப்புறமா அதை திறந்து வச்சுருங்க, கொஞ்சம் நல்லா சூடெல்லாம் குறையட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடெல்லாம் குறைஞ்ச அப்புறமா அதை ஒரு கண்ணாடி பாத்திரம் ஏதாவது ஒன்றில் போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். நல்லா கட்டி ஆயிரும், நல்லா ஜெல்லி மாதிரி மாறிடும், கொல குளன்னு இருக்கும் பார்க்கும்போது. அது பயந்துடக்கூடாது, அது எது கெட்டிரிச்சோடலாம் பயப்படக்கூடாது. அதுதான் காலஜின், அது ரொம்ப 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 நியூட்ரிஷியஸான ஒரு விஷயம். ஸோ அது நார்மலாக கிடைக்காத, அதெல்லாம் சப்ளிமெண்ட்டுன்னு போட்டு எக்கச்சக்கமாக காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது சூப்பில் போட்டுக்கலாம். டீ குடிக்கிறவங்களாக இருந்தால் அதை சுடு தண்ணியில் போட்டுட்டு டீக்கு பதிலாக அதை குடிச்சிக்கலாம். சூப்பு மாதிரி லைட்டாக சால்ட்டு போட்டு குடிச்சிக்கலாம். அதில் பார்த்தோன்னா மேலே வந்துட்டு வெள்ளை கலரில் கொழுப்பு படிஞ்சிருக்கும், நீங்கள் அதை குக்கிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அது வந்துட்டு அதுதான் மெயினான போன் ப்ராத். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 வாரம் வரும், ஃப்ரீசரில் வச்சா 1 மாதம் வரும்னு கூட சொல்லுவாங்க. நான் 1 நாள் 2 நாளே முடிச்சிருவேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாள் வருதுன்னு சொல்லிட்டு. நல்ல பெரிய ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா பல்காக நிறையா பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அடிக்கடி செய்யணுன்ற அவசியம் இருக்காது. இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட்டு, இதை விட நியூட்ரிஷியஸாக எதுவுமே கிடைக்காது. மேபி மீட் ஸ்டாக் வேணால் சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உடம்பு சிக்காக இருக்கவங்க இல்லை கொஞ்சம் எனர்ஜி வேணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஏதோ 1 நாள் 2 நாள் உடம்பு சரியில்லாதப்போ அப்படின்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஆல்ரெடி எல்லாம் கண்ட விஷயங்களை சாப்பிட்டு தான் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெகுலராக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெகுலரான உங்களோட லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு வேறு காய்கறிகள் அந்த மாதிரி ஏதாவது கூட ட்ரை பண்ணி வேறு வேறு டிஷ் கூட இதை ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை மாற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக சாப்பிடுங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம், உடம்பு சரியில்லாதவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப சத்தான உணவு தான், நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகும், டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்பும் பண்ணும். இது ரெடியான அப்புறமா நீங்கள் அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. செய்யும்போது நல்லா நிறையாவே செஞ்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 நாள் 3 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எலும்பு கூட சேர்த்து கறியெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும், அதெல்லாமும் சாப்பிடுங்க. நல்லா கனெக்டிவ் டிஷ்யூ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஜாயின் பெயின் அந்த மாதிரி நீ பெயின் அந்த ஜாயின்ஸ் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க எலும்பும் சாப்பிட்லாம், எலும்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் அதுவும் சாப்பிடுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுதான் போன் பாத் செய்கிற மெத்தட். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஏதாவது உங்களோட கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.